अस्मद् गुरु परंपराये नमः। समर्पण பத்ததியினுடைய ஸ்லோகங்களின் அர்த்தங்களை கிரமேண அனுபவிச்சுருக்கோம். இதில் நேற்று 7வது ஸ்லோகமான இந்த ராமேவனம் பிரஜிதி பங்கீரத்தேங்கிற ஸ்லோகத்தில் ராமபிரான் காட்டுக்கு எழுந்துவிட்டார். அங்கே அயோத்தியில ராஜாவாக இருந்த தசரதனும் சொர்க்கத்துக்கு போயாச்சு. பரதனும் ராஜ்யபாரத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறார். அந்த சமயத்தில் ஹே பாதுகையே, உன்னை திரு அயோத்திக்கு அனுப்பாவிட்டால் கோசல தேசத்து ஜனங்கள் அதிகமாக தாபத்தை அடைவார்களே அப்படின்னார். இதனுடைய சுவாபதேசம் என்னன்னா, நாதமுனிகளுக்கு பெருமாள் ஆழ்வாரை சாதிக்காமல் போய்விட்டாரே, ஆனால் நமக்கு ஆச்சாரிய பரம்பரை எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதற்கு மேலே இன்றைய 8வது ஸ்லோகமானது பாதாவணி பிரபவதோ ஜகதாம் த்ரயாணாம் ராமாதபி நியதம் பிரபாவாத் நோசேத் கதன்னு பரதஸ்ய தமேவலிப்ஸோ ப்ரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. பாதாவணி, ஹே எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவம் நீயானவள் த்ரயாணாம் ஜகதாம், இந்த பிருத்வி திவம் அந்தரிக்ஷம்னு சொல்லப்படுறதான மூன்று லோகங்களையும் பிரபவதா, அதுக்கெல்லாம் சேஷியாக யஜமானனாய் இருக்கிற ராமாதபி, அந்த ஸ்ரீ ராமபிரானை காட்டிலும் பிரபாவாத்து, அருமை பெருமைகளிலே அதிகா, நிச்சயம் நீ உயர்ந்தவள் என்பதானது நியதம் நிச்சயமா தெரியுது. நோ சேத்து, அப்படி இல்லாத போனால் தமேவ, அந்த எம்பிரான் ஸ்ரீ ராமபிரானையே லிப்ஸோஹோ, கண்டிப்பாக திரும்ப அயோத்திக்கு கூட்டிண்டு போகணும்னு ஆசைப்பட்டு வந்தவனான பரதஸ்ய, அந்த பரதனுக்கு பவதி நீயானவள் கதம்னு எப்படி பிரத்யாயனம், ஒரு மகத்தான நம்பிக்கையை உண்டு பண்ணுவதாக இருக்கிறதான பரிபணம், ஒரு அடகு பொருளாக பவதி ஆகிறாய் அப்படின்னு. இதுல ஹே பாதுமையே, எம்பெருமான் ஸ்ரீ ராமன் அவனை அழைத்து கொண்டு போக வேணும்னு வந்த பரதாழ்வான் கடைசியில பாதுகையான உன்னை ஏழை பண்ணிண்டு ஸ்ரீராமனை விட்டுட்டு அயோத்திக்கு திரும்பினான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த ஸ்ரீ ராமபிரானை காட்டிலும் ஹே பாதுகையே நீ உயர்ந்தவள் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரியுது.
இப்போ ஒரு பேங்க்குக்கோ இல்லை மார்வாடி கடைக்கோ போய் ஒரு நகையை வச்சு நாம் பணம் வாங்குறோம்னு வச்சுப்போம். இப்போ 10,000 ரூபா பொருமானம் உள்ள ஒரு பொருளை ஒரு நகையை வச்சாதான் அதுக்கு 5,000-6,000 ரூபா பணம் தருவான். இப்போ ராமனை வேண்டி விரும்பி கேட்டு வந்தான் பரதன். அந்த ராமனை விட்டுட்டு கடைசியில ஹே பாதுகையே ஒன்ன ஏழை பண்ண அயோத்திக்கு திரும்பினான். இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அந்த பரிபண வஸ்து இருக்கே எதை நாம அடமானம் வைக்கிறோமோ அந்த அடமானம் வைக்கக்கூடியதான வஸ்து நாம வாங்கிக்கிற அந்த பணத்தை காட்டிலும் அதிக மதிப்புடையதாக இருக்கும். இது உலகத்துல வழக்கம், எல்லாரும் எப்போதும் பார்க்கும். நீ ராமனை கேட்டு வந்த, அப்படி ராமனை கேட்டு வரும்போது உனக்கு அதை விட வசதியான இந்த பாதுகு கிடைச்சதுன்னா அது சந்தோஷம்தானே. அதனால அதை சிரமேற்கொண்டு நீ அயோத்திக்கு திரும்பினாய். இதனால இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு சுவாமி தேசியத்தை காட்டுறாருன்னா, ராமனை விட பாதுகாதேவி வசந்தவள், அவள் மகிமை உயர்ந்தது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறார். பாதுகைய பாதாவணின்னே சம்போதனம் பண்றார். எம்பெருமானுடைய திருவடிகளை மிக பத்திரமாக காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியேன்னு இங்கே சுவாமி தேசிகன் பாதுகையை குறிப்பிடுறார். ராமனை காட்டிலும் நீ மிக உயர்ந்தவள் என்பதையும் சொல்கிறார். ராமன் எப்பேற்பட்டவன், திரிலோகாதிபதி, 3 உலகங்களுக்கும் பிரபு அவன், அவன்தான் பெருமாள். அப்படிப்பட்ட அந்த 3 உலகுக்கும் அதிபதியாயிருக்கிற அந்த எம்பெருமானான ஸ்ரீராமனையே நீ தாங்குகிறாய், நீ காப்பாற்றுகிறாய் என்றால், நீ அவனை விட அதிகம் மகிமை வாய்ந்தவள், பெருமை பெற்றவள் என்பது நன்றாக நமக்கெல்லாம் தெரிகிறது இல்லையா? ஏன்னா பரதன் என்ன பண்ணான், அண்ணா நீ வரமாட்டேன்ற, அப்படி நீ வராத பட்சத்தில் எனக்கு பாதுகை எழுந்தருள பண்ணி கொடுன்னு வசிஷ்டர் கேட்க சொன்னதை தானும் கேட்டான். அப்போ இந்த லோக ரீதியில் பார்த்தோம்னா இது ராமனுக்கு பதிலான ஒரு அடகு அப்படின்னு தெரியுதா? ராமன் வரலன்னா பாதுக வர வேணும் அப்படின்றதான ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டது. ஒருவனுக்கு அவசர முறைக்கு பணம் போகணும். அப்போ அவனுக்கு ஏதோ 5,000 ரூபாய் வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ளதான ஒரு பொருளை அடகு வச்சாதான் அமார்வாடியோ பேங்க்லேயோ நாம நமக்கு வேணுங்கிறதான அந்த 5,000 ரூபாயை வாங்கிக்கலாம். அப்போ நாம் பெறுகின்ற பணத்தை காட்டிலும் அடகு வைக்கின்ற பொருள் அதை விட அதிகமான மதிப்புடையதாக இருக்க வேணும். இப்போ ராமனை வேண்டி வந்தாம் பரதன். அப்போ அந்த ராமனை காட்டிலும் வசத்தியான பாதுகையை ஏழை கொண்டு போனான். ராமனுக்கு பரதனுடன் நம்பிக்கை இருந்தது. 14 வருஷம் கழிச்சு பாதுகை நமக்கு கிடைக்கும். அதனால இதை
நமக்கு பதிலாக அழகாக நம்மளுடைய பாதியை கொடுத்துருவோம்னு ராமனும் கொடுத்தாராம். இது பெரிய ஆழ்வார் அற்புதமா சாய்க்கிறார். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து ஓய்வானோர் வாழன். பணயப்பொருள் என்பது இங்கே பாதுகை. அது ராமனை விட மதிப்பு கூடியதாக இருக்கிறது. பாதுகைகள் தான் ஆச்சாரியர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் அந்த சாட்சாத் எம்பெருமானை விட மேற்பட்டவர்கள், மதிப்புடையவர்கள். அதனாலதான் சுவாமி சாய்க்கிறார், ஆச்சாரிய தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகே. ஆச்சாரியனை காட்டிலும் இந்த லோகத்துல இன்னும் பெரிதாக இருக்கிறதான மகிமையுடைய தேவதை இருப்பதாக நாங்கள் ஒரு காலம் நினைக்க மாட்டோம்ங்கிறது ஆச்சாரியா இஹ தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகேன்னு அத்தி அற்புதமா சாதிச்சிருக்கிறதா. கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.